பசுமை விவசாயம் யூடியூப் சேனல் நேர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஏழைகிட்ட என்னென்ன விவசாயம் சார்ந்த விதைகள் இருக்கு, அதை என்ன விலைக்கு கொடுக்குறாங்க, அதோட சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பல தகவல்களை பார்க்கலாம். முதலாவது சிவகங்கை மாரிக்கண்ணன், இவர்கிட்ட வேலி மசால் விதை 10 கிலோ இருக்காங்க, 1 கிலோ 350 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இது வறட்சியை தாங்கி வளரக்கூடியது அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இவருடைய தொலைபேசி எண் 56 47 13 47. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா ராணிப்பேட்டை மோகன்ராஜ், இவர்கிட்ட வெண்டைக்காய் விதை 4 கிலோகிராம் இருக்காங்க, 1 கிலோகிராம் 2500 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து நல்ல விதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 63 74 73 74 37. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா ராணிப்பேட்டை விஎஸ் குமார், இவர்கிட்ட நிலக்கடலை விதை 100 கிலோகிராம் இருக்காங்க, 1 கிலோகிராம் 130 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 94 42 97 19 71. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா விழுப்புரம் மனோகரன், இவர்கிட்ட விதை நெல் 200 கிலோகிராம் இருக்காங்க, 1 கிலோகிராம் 90 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இயற்கை முறையில் விளைவிக்கப்பட்ட கருப்பு கவுனி விதை நெல் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 90 94 20 22 94. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா விழுப்புரம் பிரியங்கா, இவங்ககிட்ட சிங்கிர விதைகள் 500 கிலோகிராம் இருக்காங்க, 1 கிலோகிராம் 400 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து சிகப்பு தண்டு கீரை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 96 29 10 71 68. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா ஈரோடு மோகன்ராஜ், இவர்கிட்ட பனைமர விதை 4000 பீஸ் இருக்காங்க, 1 பீஸோட விலை 10 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து நல்ல முளைப்புத்திறன் கொண்ட விதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 93 60 77 45 98. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா தர்மபுரி பலராமன், இவர்கிட்ட கனகாம்பர விதை 100 கிலோ இருக்காங்க, 1 கிலோ 3000 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து கனகாம்பர விதை தமிழ்நாடு முழுவதும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இது லட்சுமி கனகாம்பரம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 94 44 11 51 30. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா புதுக்கோட்டை கார்த்திகேயன், இவர்கிட்ட விதை நெல் 50 கிலோகிராம் இருக்காங்க, 1 கிலோகிராம் 100 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து கருங்குருவை மற்றும் இரத்தசாலை விதை நெல் உள்ளது, குரியர் மூலமும் அனுப்ப முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 95 24 18 17 54. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருநெல்வேலி நடராஜன், இவர்கிட்ட முருங்கை விதை 5 கிலோகிராம் இருக்காங்க, 1 கிலோகிராம் 900 ரூபா அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இது பிகேஎம் 1 அப்படின்ற ரகம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 63 83 43 56. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருவண்ணாமலை அஜித்குமார்,
இவர்கிட்ட வேலி மசால் விதை 35 கிலோகிராம் இருக்காங்க, 1 கிலோகிராம் 600 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சம் வந்து நல்ல தூய்மையான விதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி வந்து 5 கிலோ மேல் வாங்குபவர்களுக்கு விலையில 10% தள்ளுபடி தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவருடைய தொலைபேசி 84 89 29 74 96. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததாக செங்கல்பட்டு பிரபாகர். இவர்கிட்ட பூங்கார் விதை நெல் 130 கிலோகிராம் இருக்காங்க, 1 கிலோகிராம் 55 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சம் வந்து கையால் அறுவடை செய்யப்பட்டது, நல்ல முளைப்புத்திறன் உள்ள விதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இவருடைய தொலைபேசி 85 26 16 73 68. மற்றொரு நம்பர் 63 79 09 39 வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா விழுப்புரம் கார்வானன். இவர்கிட்ட தீவனச்சோள விதை 10,000 பீஸ் இருக்காங்க, 1 பீஸோட விலை 70 காசு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சம் வந்து தரமான சூப்பர் நிப்பர் விதர்க்கருனை 2 பருமுழைக்கும்படி கட் செய்து தரப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி இல்லை அப்படின்னு சொல்லிட்டாரு. இவருடைய தொலைபேசி 63 69 64 22 53. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திண்டுக்கல் பாபு. இவர்கிட்ட வெங்காய விதை 15 கிலோகிராம் இருக்காங்க, 1 கிலோகிராம் 50 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சம் வந்து இது துறையூர் விதை வெங்காயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 94 42 38 09 35. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா மதுரை சிலம்பு. இவங்கக்கிட்ட விதை நெல் 700 கிலோகிராம் இருக்காங்க, 1 கிலோகிராம் 80 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சம் வந்து இந்த விதை நெல் பார்த்தீங்கன்னா கரும்பு ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 99 43 59 14 49. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா கடலூர் விஜயகாந்த். இவர்கிட்ட கருப்பு கவுனி விதை நெல் 500 கிலோகிராம் இருக்காங்க, 1 கிலோகிராம் 100 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 78 06 95 68 66. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா பெரம்பலூர் சக்திவேல். இவர்கிட்ட சிவப்பு சோளம் 400 கிலோகிராம் இருக்காங்க, 1 கிலோகிராம் 40 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சம் வந்து இது செஞ்சவளம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 96 55 21 67 99. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா செங்கல்பட்டு பிரபாகர். இவர்கிட்ட ஒட்டரக சம்பங்கி பூ விதை கிழங்கு 1000 கிலோ இருக்காங்க, 1 கிலோ 30 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சம் வந்து ஹைபிரிட் சங்கி விதங்கி விதை அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 85 26 16 73 68. மற்றொரு நம்பர் 63 79 89 39. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா ஈரோடு மோகன்ராஜ். இவர்கிட்ட விதை மஞ்சள் 2600 கிலோகிராம் இருக்காங்க, 1 கிலோகிராம் 50 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சிறப்பம்சங்கள் வந்து இது மஞ்சள் விற்பனைக்கும் வந்து தரமாக இருக்கும், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் செடியை உற்பத்தி பண்ணுறதுக்கு கூட இந்த விதை வந்து ரொம்ப தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 93 60 77 45 98. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. அடுத்ததா திருவண்ணாமலை ஜெகான். இவர்கிட்ட விதை நெல் 600 கிலோகிராம் இருக்காங்க, 1 கிலோகிராம் 60 ரூபாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
சிறப்பம்சம் வந்து குள்ளக்கார் இருக்கான், காட்டியானமும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. தள்ளுபடி பற்றி எதுவும் சொல்லலை. இவருடைய தொலைபேசி 89 25 25 75 25. மற்றொரு நம்பர் 85 08 68 99 73. வேணும்னு நினைக்கிறவங்க இவரை தொடர்பு கொள்ளுங்க. நீங்களும் உற்பத்தி செஞ்ச பொருளை விற்பனை செய்யணுமா? உடனே பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க. அதில் நீங்கள் உங்களுடைய பொருளை விற்பனை செய்கிறதாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது பொருள் வாங்குறதா இருந்தாலும் சரி, அதில் நீங்கள் பதிவு செய்யலாம். மேலும் பயனுள்ள விவசாய செய்திகள் தெரிய பசுமை விவசாயம் செயலியை பதிவிறக்கம் செய்யுங்க.